பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லேருந்து வசந்த் வசி அவர்கள் வெளியே போனதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று வெங்கட் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் வெளியிட்டிருந்தாரு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்த சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். அதோட சீக்குவல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. இந்த சீரியல் மக்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக போகுது. குறிப்பாக வசந்த் வசி அவர்களோட கேரக்டர் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு. சமீபத்தில் அவர் இந்த சீரியலை விட்டு விலக போகிறாரு அப்படின்னும், அந்த ஒரு கேரக்டருக்கு இதற்கு முன்னாடி நடிச்சிருந்த வெங்கட் அவர்கள் தான் போறாரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாக இருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் வெளியானதுலேருந்தே வசந்த் வசி அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமா கோவமாயிட்டாங்க. சீரியல் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, குறிப்பா அவரோட போர்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு, இந்த ஒரு நேரத்தில் நீங்க எதுக்கு அவரை தூக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேலும் அந்த சீரியல்ல இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போற வெங்கட் அவர்களை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு, ஏற்கனவே பாண்டியன் ஒன்னுல இருந்தாரு, அந்த ஒரு காரணத்தினால இப்ப அவர் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச வெங்கட் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ விட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வசந்த் வசி அவர்களை அந்த கேரக்டரில் ரொம்பவே பிடிக்கும், அண்ட் நானுமே அவரோட ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேரக்டர்லேருந்து அவரை நான் தூக்கிட்டுலாம் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் வசந்த் வசி அவர்களை 2 மாதம் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் தான் இந்த ஷூட்டிங்கு கலந்துக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் போகிற போக்கில் அவர் கேரக்டர் நல்லா பிக்கப் ஆகவும் அப்படியே கொஞ்சம் இழுத்துருக்காங்க. இது அவருமே சமீபத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அண்ட் எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு சீரியல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சமீபத்தில் நான் கனெக்ட் ஆகியிருந்த ஒரு சீரியல் பயங்கரமாக போகலை, அண்ட் ரொம்பவே ஷார்ட் டியூரேஷனில் முடிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் நடித்தா பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரியான ஒரு சீரியலில் நடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2K கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அப்படி தான் அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் வந்தேன். மற்றபடி அவரை அடித்து துரத்திட்டு அந்த இடத்துல வந்து நான் உட்காரணும்னு நினச்சதே கிடையாது. அண்ட் இதுதான் நடந்தது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்ன யாரும் பிளேம் பண்ணாதீங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தனுஷ் அவர்களோட இயக்கத்தில் அவரே நடிச்சிருக்க அவரோட 50வது படம் தான் ராயன். இந்த ஒரு படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க, குறிப்பாக SJ சூர்யாலாம் இருக்காரு. இந்த ஒரு படம் வர 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சில் ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் ஏகப்பட்டது நடந்திருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் தான் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தனுஷ் அவர்கள் பேசியிருந்தது. ஸ்டேஜில் இருந்த ஆங்கர், இந்த கதை உங்களுக்காக நீங்கள் எழுதினீங்களா இல்லை இன்னொருத்தருக்காக எழுதியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டபோது, எனக்காக இல்லை, நான் இன்னொருத்தருக்காக தான் எழுதியிருந்தேன், ஆனால் அது மிஸ் ஆகிருச்சு, நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நடிகர் யார் அப்படின்னு அங்கே இருந்தவங்க கேட்க, உடனே தனுஷ் சார், இது ரஜினி சாருக்காக தான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே அந்த இடமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தனுஷ் அவர்கள் ஏற்கனவே ரஜினி சாருக்கு கதை சொல்லியிருந்தாருன்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது இந்த கதையாக தான் இருக்குமோங்கிற கேள்வி வந்திருக்கு. ராயன் படத்தில் தனுஷ் அவர்களுக்கு பதிலாக ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அண்ட் தனுஷ் அவர்கள் கலகிருக்காரா அப்படிங்கிறத 26ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.